ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டாடா ஏசிக்கு வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குறது, கிலோமீட்டருக்கு வாடகை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கிலோமீட்ரு எப்படி ரேட்டு வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் நம்ம அடிபட்டதுனால சொல்கிறேன். நம்ம வண்டி எடுக்கிறீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்படி வண்டி வாங்குங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அந்த இதுக்கு ஏற்றாப்படி வாங்குங்க. ஏன்னா நான் இப்போ வந்து அடிபட்டாச்சு. எப்படின்னா நம்ம பெட்ரோல் இன்ஜின் எடுத்திருந்தோம், அதை நம்ம சம்பாதிக்க வண்டிக்கு டியூ கட்ட இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஒன்றுமே சமாளிக்க முடில. கடைசியில் இப்போ வண்டி எடுத்தாச்சு, 1 லட்சரூபாய்க்கு வண்டியை விற்றுட்டு அப்படியே டியூ அவங்க கட்டுற மாதிரி கொடுத்தாச்சு. அந்த 1 ரூபாயை வச்சு இப்போ ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், செகண்ட்ஸில் 2010 மாடலு. இது இப்போ ஓட்டுறதே மும்மதியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கடைங்காரனும் இல்லை, இதுவும் இல்லை. நம்ம வாட்டில் 100 ரூபா ஓட்ட எவ்வளோ வந்தாலும் மிச்சம்தான். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்படி வண்டி வாங்குங்க, இது ஒரு விஷயம். இப்போ கிலோமீட்டருக்கு எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா ஏசியை பொறுத்தவரையில் கிலோமீட்டருக்கு 15 ரூபான்னு வாங்கினுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 350-400 கிலோமீட்டராச்சு இருக்கணும், அப்போ தான் நம்ம கிலோமீட்டர் வாடகை பேச முடியும். அதுக்கு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. இப்போ 350 கிலோமீட்டருக்கு மினிமம் 400 கிலோமீட்டரில் வந்து பேசிக்கிங்க, கிலோமீட்டர் வந்து 15 ரூபான்னு பேசிக்கிங்க. இப்போ அப்ராக்ஸாக பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, 500 கிலோமீட்டருக்கு 15 ரூபான்னு பேசி போகிறீங்க. போனீங்கன்னா பார்த்திங்கன்னா 7500 ரூபா வரும். 7500ல 4500 ரூபா எப்படி இருந்தாலும் டீசல் போடுற மாதிரி வரும், 2 தடவையாச்சும் டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அப்படின்றப்ப மிச்சம் 3 ரூபா நிற்கும். 3 ரூபாயில் டோல்கேட்டு இதுக்கு 500 ரூபா போயிடும். நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்ஸாக சொல்கிறேன், மிச்சம் 2 ரூபா தான் நிற்கும். 1000 ரூபா அந்த லூஸ் செலவுலேயே போயிடும், 2000 ரூபா தான் நிற்கும். அதில் நம்ம வண்டி மெயின்டன்ஸ் இருக்குது, நமக்கு சம்பளமாக அதில் தான். ஸோ 2000 ரூபா நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் அந்த ரேஞ்சு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இப்போ டாடா ஏசியை பொறுத்தளவு 15 ரூபா தான் கிலோமீட்டர் போயிட்டுருக்கு, அதுதான் ஸ்டாண்டர்டாக. இதில் வந்து பார்க்குறவங்க வந்து வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கலாம், கஸ்டமரும் இருக்கலாம், எல்லாருக்கும் இது ஒரு இது தெரிஞ்சுங்க. 15 ரூபா போயிட்டுருக்கு இப்போதைக்கு, இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கிலோமீட்டர் 15 ரூபா போயிட்டுருக்கு. பிக்கப்பு தோஸ்து இது மாதிரிலாம் 18 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு, இதுதான் ஸ்டாண்டர்டாக இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போ இதே இது இப்போ நம்ம ஸ்டே பண்ணுறோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு 4 வாடகைக்கு போய்க்குங்க. அதுக்கு வந்து கிலோமீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. 4 வாடகைக்கு பேசுவீங்க. எப்படின்னா 4 வாடகைன்னா ஒரு நாளைக்கு 1800 ரூபா வண்டி வாடகை மட்டும், அப்படி பேசிக்கிங்க. டீசல் வந்து வண்டி எடுக்கும்போது அவங்க டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அது போக நம்ம வண்டி வாடகை 1800 ரூபா ஒரு நாளைக்கு, ப்ளஸ் 200 ரூபா அந்த டிரைவருக்கு படி காசு கொடுக்கணும். 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதே கணக்கு தான், அந்த கிலோமீட்டர் கணக்கு தான் வரும் உங்களுக்கு. ஆனால் 2000 ரூபா வரும் ரவுண்டாக மொத்தத்தில். 200 ரூபா டிரைவருக்கு படி காசு, 1800 ரூபா வண்டி வாடகை, இது ஸ்டாண்டர்டாக ஒரு நாளைக்கு. அது மாதிரி எத்தனை நாள் ட்ரிப்போ 3 நாள் 4 நாள் ட்ரிப்புக்கோ அதுக்கேற்றபடி கேட்டுக்கிற வேண்டியதுதான். இதில் வந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து டேங்க் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துடணும். நம்ம டீசல் காசு தானே அதிகமாக வருது, அதனால் டீசலை மேக்ஸிமம் 4 வாடகைக்கு போகும்போது அவங்கள ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். போகும்போதும் சரி வரும்போதும் சரி டேங்கை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அவங்க எத்தனை கிலோமீட்டர் ஓடுனாலும் சரி, அது 4 வாடகைக்கு நமக்கு 1800 ரூபா கொடுத்தாலே போதும், அதே பெட்டரானது தான். இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு கிலோமீட்டர் எப்படி வாங்குதுன்ட்டு. இது பெட்ரோல் விலை ஏற ஏற கொஞ்சம் வேரியேஷன் ஆகும், இன்றைக்கி ரேட்டுக்கு நான் சொல்கிறது இது. இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா பாருங்கள், அப்படி இல்லை எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்றபடி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இன்னொன்று என்னென்னா, இது வந்து சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்படி நீங்கள் வண்டி வாங்குங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, அவங்க வந்துட்டு அவங்க இருக்கிற அமௌண்ட்டை காட்டில் நம்ம அதிகமாக வாங்கினா நம்ம வட்டி தான் முக்காசி போகும். ஏன்னா இது அடிபட்டதுனால சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.